ஒரு கம்ப்ளைன்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைன்ட்? ஒரு வாத்தியார் என்கிட்ட தவறான மெசேஜ் அனுப்பிட்டாரு. ஆன்லைன் கிளாஸஸ்க்கு எங்களை வர சொல்லிட்டு அரைகுறை ஆடைகளோடு வருகிறார். பள்ளிக்கூடம் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? பள்ளி நிர்வாகத்தினுடைய ரோல் என்ன? இப்படியான ஒரு நிகழ்வு நடந்த உடனே அவங்க வச்சிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல இது பேசுறாங்க, அங்க கம்ப்ளைன்ட் கொடுக்குறாங்க. உடனே என்ன பண்ணிருக்கணும் பள்ளி நிர்வாகம்? இந்த கம்ப்ளைண்ட உடனடியாக கையில் எடுத்துட்டு உடனே போலீஸ்க்கு இதை கம்ப்ளைண்டா தெரிவிச்சிருக்கணும். விசாரிக்க போனவங்களை கேட்டு முன்னாடியே நிக்க வச்சுட்டு கேட்ட கூட திறக்கல. இங்க நிர்வாகிகள் யாரும் இல்ல. இவ்வளவு பெரிய இஷ்யூ காலையில இருந்து ஓடிட்டு இருக்கு, ஆனா நிர்வாகிகள் பள்ளிக்கூடத்துல இல்லையா? நான் வெறும் ட்ரஸ்டி தாங்க, நானே வெறும் ட்ரஸ்டி. அப்புறம் இது என் தம்பியும் தம்பி ஒய்ஃப் நடத்துற ஸ்கூலுங்க. இந்த லட்சணத்துல ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி ஸ்கூல்ஸ்ல இருக்கும், பாலியல் சுரண்டலுக்கு எதிரான ஒரு கமிட்டி போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு குழு இருக்கும். அந்த குழுல மெம்பரா இவரு ராஜகோபாலன். குழந்தைங்களை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், அவங்களோட சூழலை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், உளவியலை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், ஒரு ஆசிரியர் பாலியல் சுரண்டல் செய்தார் அவர்களை எந்த மாதிரி கலை எடுக்கணும், மீண்டும் அந்த ஆள் பள்ளிக்கூடத்து பக்கம் வராம எப்படி பாத்துக்கணும், இப்படி எல்லாம் பேசுறதுதான் கொள்கைகள். இந்த ஸ்கூல் குழந்தைகளை இப்ப காப்பாற்றுவதற்கான வணக்கம் தோழர்களே. பள்ளிகளில் குழந்தைகள் மீதான பாலியல் சுரண்டல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பாலியல் சுரண்டல் என்பது கண்டிக்கத்தக்கது. கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்திற்கு மேலாக குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல இருக்கிறாங்க. ஒரு நீண்ட பகல் பொழுதுல பெற்றோர்களிடம் இருந்ததை விட தன் வாழ்நாளில் பெரும்பகுதி பள்ளியில் கிடைக்குது. ஒரு கால் பகுதி அப்படியே பள்ளிக்கூடங்களில் கழியுது. அப்போ யார் அவங்க அம்மா அப்பா? நாம தான். வாத்தியார்கள் தான் அம்மா அப்பா. டீச்சர்ஸ் தான் அவங்களுடைய பேரண்ட்ஸு. டீச்சர்ஸ் தான் அவங்கள பாதுகாக்கணும், அவங்க மீது அக்கறை எடுத்துக்கணும். டீச்சர்ஸ்க்கு ஏன் சைக்காலஜி சொல்லித்தர்றாங்க? குழந்தைகளுடைய பின்புலம், குழந்தைகளை எப்படி புரிந்து கொள்வது, குழந்தைகளை எப்படி கையாள்வது, இதெல்லாம் டீச்சர்ஸ்க்கு தெரியணும். இன்னைக்கு பத்மசேஷாத்ரி பள்ளியில் ஒரு பெண் குழந்தை பிளஸ் டூ படிக்கிறா, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு வாத்தியார் என்கிட்ட தவறான மெசேஜ் அனுப்பிட்டாரு. ஆன்லைன் கிளாஸஸ்க்கு எங்களை வர சொல்லிட்டு அரைகுறை ஆடைகளோடு வருகிறார். ஒரு ஆசிரியர் ஆன்லைன் வகுப்பில் குழந்தைங்க முன்னாடி, அது டீனேஜில் இருக்கிற குழந்தைங்க முன்னாடி, ஒரு சட்டம் இல்லாமல் ஒரு அரைகுறை பனியனை போட்டுக்கிட்டு ஒரு அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய் நிற்கிறது எவ்வளவு கேவலமான அபத்தமான விஷயம். நான் அந்த குழந்தையினுடைய பெற்றோரை பாராட்டணும். ஏன்னா இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிற போது காதும் காது வச்ச மாதிரி முடிக்கணும்னு நினப்பாங்க. போய் அங்கே நிர்வாகத்தோட பேசிட்டு கமுக்கமாக்கி அப்படியே கமுக்கமாக வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இதை இஷ்யூ பண்ணாங்க பாருங்க, அந்த பெற்றோர்களை முதல்ல நம்ம பாராட்டணும். காரணம் என்னென்னா, இன்னைக்கு நம்ம குழந்தை அசிங்கப்படுதுன்னா நாளைக்கு இன்னொரு குழந்தை, ஏற்கனவே ஒரு குழந்தை அவமானப்பட்டிருக்கும். அப்போ இதெல்லாம் நடக்காம தடுக்கிறதுக்கு முதல் குரலாக நம்முடைய குரல் இருக்க வேண்டும் என்று அந்த பேரண்ட்ஸ் நினைச்சாங்க பாருங்க. அந்த பேரண்ட்ஸ்க்கு உண்மையிலே என்னுடைய பாராட்டுக்கள். பள்ளிக்கூடம் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? பள்ளி நிர்வாகத்தினுடைய ரோல் என்ன? இப்படியான ஒரு நிகழ்வு நடந்த உடனே அவங்க வச்சிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல இது பேசுறாங்க, அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே என்ன பண்ணிருக்கணும் பள்ளி நிர்வாகம்? இந்த கம்ப்ளைண்ட உடனடியாக கையில் எடுத்துட்டு உடனே போலீஸ்க்கு இதை கம்ப்ளைண்டா தெரிவிச்சிருக்கணும். சும்மா இல்லை இது, குழந்தைகள் மீதான பாலியல் சுரண்டல் போக்சோ சட்டத்துல வரும் இது. அப்ப என்ன பண்ணிருக்கணும் பள்ளி நிர்வாகம்? உடனடியாக இதை காவல்துறைக்கு தெரிவிச்சு அவங்க முதல் ஆக்சன்ல இறங்கியிருக்கணும். ரெண்டாவது அந்தால வேலையை விட்டு தூக்கிருக்கணும். ஆனா என்ன பண்ணுச்சு பத்மஸ்ரீ சாஸ்திரி பள்ளிக்கூடம்? வேடிக்கை பார்த்தது. சரிங்க, இந்த இஷ்யூ உனக்கு ஃபுல்லா சமூக வலைதளத்துல பரவுது, வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதை பார்த்த உடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக அதன் மீது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. பம்பரமா சுத்துறாங்க துறை சார்ந்தவர்கள். மாவட்ட குழந்தைகள் நலத்தை கண்காணிக்கின்ற ஆய்வாளராக இருக்கக்கூடிய சூரியகலா அவர்கள் போறாங்க, போய் கண்காணிக்கணும் அப்படின்னு, போய் என்ன நடந்ததுன்னு விசாரிக்கணும்னு போறாங்க.
விசாரிக்க போனவங்களை கேட்டு முன்னாடியே நிக்க வச்சுட்டு கேட்டை கூட திறக்கல. இங்க நிர்வாகிகள் யாரும் இல்லை. இவ்வளோ பெரிய இஷ்யூ காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் நிர்வாகிகள் பள்ளிக்கூடத்தில் இல்லையா? என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க? குழந்தைகள் நலத்தை பாதுகாக்கக்கூடிய ஆணையரும் அங்கே செயல்படக்கூடியவங்க அங்கே வந்து நின்னா தெருவில் நிற்க வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ தெனாவட்டு கொழுப்பு உங்களுக்கு இருக்கணும். ஏற்கனவே காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறை பல முறை முயற்சி பண்ணுறாங்க. பத்மசேஷாத்ரி பள்ளியினுடைய உயர்தரப்பு ஆட்களோட பேசி இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சரி பண்ணணும்னு, இந்த பிரச்சனைக்கு யார் காரணமோ உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு போலீஸ்காரங்க போய் பேசுகிறாங்க. அவங்களையும் கண்டுக்கல, போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பது செய்திகளில் வந்த பிறகு அப்புறம் போய் அதை சேஷாத்ரி ஸ்கூல் ஆனதுக்கப்புறம் கடகடகடன்னு ஆளுக்கு ஒரு வேலை பார்க்குதுங்க. நான் நடிப்பு அதில் ஒய்ஜி மகேந்திரன் என்கிற மகத்தான நடிகர், அந்த ஸ்கூலுடைய ட்ரஸ்டி, வாய் கிழிகிற அளவுக்கு மோடிக்கு கழுவி விட்ட குரூப்பு இன்னைக்கு வாயை மூடிட்டு உட்காந்துருக்கு. அவர் என்ன எழுதுறாரு? நான் வெறும் ட்ரஸ்டி தாங்க, நானே வெறும் ட்ரஸ்டி. அப்புறம் இது என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் நடத்துகிற ஸ்கூலுங்க, ரைட்டு. அப்புறம் என் மகளுக்கும் எனக்கும் இதில் எந்த சம்மந்தமும் இல்லைங்க, ரைட்டு. எஸ்கேப்பு, அசிங்கப்பட்டால் எஸ்கேப் ஆயிடுவீங்க, எழுத்து நின்று போராட மாட்டேங்க. இந்த பள்ளிக்கூடத்தோடைய ட்ரஸ்டி தானே, போய் முன்னாடி நில்லுங்க, என்னென்னு கேளுங்க. ராஜகோபாலன்ற வாத்தியார் பன்னெண்டாவது சொல்லிக் கொடுக்குறாரு, அது குறிப்பாக காமர்ஸு ப்ளஸ் டூ குழந்தைங்க கிட்ட எவ்வளோ நாகரிகமாக நடக்கணும். ஒரு வாத்தியார் நம்ம பிள்ளைங்க இல்லையாது, அவருக்கு கழுவி விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த ஒரு குரூப்பு இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஓடி போய் அங்கே போய் நின்று பெரிய விசாரணை பண்ணி மெமோ கொடுத்துருக்கிறார். இப்போ நோட்டீஸ் அனுப்பியாச்சு, உடனடியாக அந்த நோட்டீஸ்க்கு அவங்க பதில் சொல்லணும். அந்த நோட்டீஸ்க்கு பதில் சொன்ன பிறகு முறைப்படி அவங்க வந்து அவங்க உயரதிகாரிகள் சப்மிட் பண்ணுவாங்க, அதை முறைப்படி மந்திரி கையாழ்வார். இதை தடுக்கிறதுக்கான வேற என்ன வேலை இருக்கு, அல்லது இவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவதற்கான வேற என்னென்னா இருக்கு அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. இந்த லட்சணத்தில் ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி ஸ்கூல்ஸில் இருக்கும், பாலியல் சுரண்டலுக்கு எதிரான ஒரு கமிட்டி போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு குழு இருக்கும். அந்த குழுவில் மெம்பராக இவர் ராஜகோபாலன். ஏயா அந்த குழுவினுடைய மெம்பர்னா இன்னும் எவ்வளோ கண்ணியமாக நடந்திருக்கணும். இது போன்ற குற்றங்கள் இழைத்தவர்களுக்கு தண்டனை பெற்று தருவதற்கு பள்ளி நிர்வாகம் துணை நிற்கும். அது என்ன இது போன்ற எது போன்ற பென்சில் திருடிட்டான், பேனா திருடிட்டான், நெல்லிக்காயை திருடிட்டான், புஸ்தகத்தை திருடின்ற மேட்டரா இது? ஆ, ஒரு ஆசிரியர் கண்ணிய குறைவாக பாலியல் சுரண்டல்ல ஈடுபட்டிருக்கிறாரு, அதனால இது போன்ற குற்றம்? உங்கள் பள்ளிக்கூடத்து பேர் கெட்டு போகக்கூடாதுன்றதில் இருக்கிற அறிவு, குழந்தைகளை பாதுகாப்பாக வைக்கணுன்ற ஒரு தோணலையில் உங்களுக்கு என்ன கேடு கட்ட ஆட்கள் நீங்கள், எவ்வளோ கேவலமான ஆட்கள் நீங்கள். உங்கள் பள்ளிக்கூடத்து பேரை காப்பாற்றணும், என் பிள்ளைங்க தெருவில் நிற்கணும், நிறையா ஆளுங்க நீங்கள்லாம். இது மட்டும் இல்லைங்க, இந்த தனியார் பள்ளிக்கூடங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு கடுமையான விதிமுறைகளை உருவாக்கணும் தமிழக அரசு. ஏன் அப்படின்னா, ஒன்று இப்பயே பேண்டமிக் பீரியடு, கடுமையாக சோத்துக்கு வழியில் நம்ம வீட்டுக்குள்ளே கிடக்கிறோம். ஏற்கனவே குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் மிக அதிகமான வன்கொடுமைகள் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்திருக்குன்னு தேசிய மகளிர் ஆணையம் அறிக்கை வெளியிட்டிருக்கு போன ஆண்டு 2020ல். 2020லயே அவ்வளோ பிரச்சனைனா 2021 இன்னும் கடுமையான சூழலை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அப்போ வீடுகள் கொடூரமான சூழலாக இருக்கு, பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, மருந்து இல்லை, உயிர் இப்போ போகுமா அப்போ போகுமோன்ற ஒரு அச்சம் இருக்குது வீட்டில். இந்த சூழ்நிலையெல்லாம் வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடங்களை என்ன பண்ணுறீங்க, ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறீங்க. ஏன்? அப்போ தான் சுரண்ட முடியும். ஏன்னா என் காலேஜு என் ஸ்கூலு வேறு, நாங்கள் ஆன்லைன் கிளாஸில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம், பிள்ளைகளை சும்மா உட்கார விட மாட்டோன்னு காமிச்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் காசு கொடுங்கிறதுக்கு. அப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் நடத்துகிறீங்க, அந்த நடத்துறதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் பணம் சம்பாதிக்கிறது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த பணம் கட்ட முடியாத பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாய்தா கேட்பாங்க, ஐயா அடுத்த மாசம் கட்டுறேன், இந்த 2 மாசம் ஆகட்டுங்க, மொத்தமா வேலையே இல்லைங்க, நான் போனாதாங்க என் பிள்ளைங்க படிக்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்களாம் ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து முதல் கட் பண்ணி விட்டுறது. வடவழியில ஒரு CBSE ஸ்கூல் என்ன நடந்தது, கோவையில
ரெட்டை குழந்தைங்க ஸ்கூல் பத்தி ஒரு விஷயத்த ஸ்கூல் கமிட்டியில ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல பேசுறாங்க. அப்படி ஒருத்தவங்க ஆன்லைன் கிளாஸை வேணான்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு அப்படின்றாங்க. இன்னொருமா இல்லைங்க அப்படி சொல்லலைங்கன்றாங்க. இதுதான் நடந்தது. இல்லைங்க சொல்லலைங்கன்னு சொன்ன ஒருத்தரை டக்குனு தூக்கி வெளியே போட்டு அவங்க ரெட்டை குழந்தைகளையும் தூக்கி வெளியே போட்டுட்டு உங்களை இனிமேல் இந்த உங்கள் பிள்ளைங்களை இனிமேல் இந்த ஸ்கூலில் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸ்கூலை விட்டே வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. எவ்வளோ தெனா விட்டு திடீர்னு ஆன்லைன் கிளாஸ்லேருந்து அந்த குழந்தைங்க லாகின் பண்ண முடியல. அந்த குழந்தைங்க கதறாங்க. பாதி ஃபீஸ் வாங்கிக்கிற சொன்னால் முழு ஃபீஸும் கேட்டு கடிதம் அனுப்புறது மெசேஜ் அனுப்புறது பேரண்ட்ஸ்க்கான குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நடந்துட்டு இருக்கீங்க? தமிழக அரசு கடுமையாக இவர்களை ஒடுக்க வேண்டும். கல்வி என்பது வெறும் பாடத்தை போதிக்கிறது இல்லை. அந்த குழந்தைகளுடைய உளவியல், அந்த குழந்தைகளுடைய ஹெல்த்து, அந்த குழந்தைகளுடைய அறிவு, அந்த குழந்தைகளுடைய சமூக பார்வை, இவற்றையெல்லாம் வளர்த்தெடுப்பது தான் பள்ளிக்கூடங்கள். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு பாடம் சொல்லி தந்துட்டு போறது இல்லை. அரசு இதுக்கான கடுமையான நெருக்கடியை இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும். இந்த பள்ளிக்கூடங்களை மானிட்டர் பண்ணணும். அதில் கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, அரைவரமா வந்தாரு ஒரு மெசேஜ் தானங்க அனுப்புனாரு, அதில் என்னன்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிற ஒரு மெசேஜ் தானே அனுப்புனாரு. போக்சோ சட்டம், போக்சோ சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு உங்களுக்கு தெரியும். 2012 காங்கிரஸ் பீரியட்ல மிகப்பெரிய போராட்டத்தை எங்களை போன்றவர்கள் செய்து வாங்கிய சட்டம், தொடர்ந்து களத்தில் நின்று நாங்கள் பேசி பேசி வலியுறுத்தி பெற்ற சட்டம் 2012 போக்சோ சட்டம். அந்த போக்சோ சட்டத்தை 2018 இங்கே இருக்கிற பிஜேபி அரசு திருத்துச்சு, தூக்கு தண்டனை கொடுப்போம்னு. முதல் சட்டத்தில் 10 கடுங்காவல் தண்டனை இருந்தது, இவங்க தூக்கு தண்டனை நாங்க. அதுக்கு பிறகு போக்சோ சட்டத்தில் ஒரு பயிலும் கேஸே பதியல, அது வேற விஷயம். அந்த போக்சோ சட்டம் சில வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணுன்ற வழிகாட்டுதலை போக்சோ சட்டம் செஞ்சிட்டு இருக்கு. அந்த சட்ட விதிகள்ல சட்டத்தினுடைய பிரிவு 11-12 என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? செய்கைகள் காட்டுவது, கையை வச்சுட்டு அசிங்கமா ஏதாவது ஒரு குறியீட்டின் மூலமாக பாலியலை வம்பிழுப்பது, செய்கைகளை காட்டுவது. அலைபேசியிலையோ அதாவது போன்லயோ அல்லது செல்போன்லயோ உங்களுக்கு தவறான கால்ஸ் பண்ணி ஆபாசமா பேசுறது, தவறான குறுஞ்செய்திகளை அனுப்புவது, அப்புறம் பாலியல் இச்சைக்கு அழைப்பது, பாலியலா நமக்கு இருக்கிற இச்சைக்கு குழந்தைங்கள அழைக்கிறது, இவ்வளவு கேவலமான விஷயம், அதுவும் குற்றம். இந்த குற்றங்களை செஞ்சா குறைஞ்சபட்ச அவதாரத்துல இருந்து 3-7 தண்டனை கொடுக்கும். வெறும் குறுஞ்செய்தி, வெறும் சைகைகள் காட்டுவது, வெறும் போன்ல நீ ஆபாசமா பேசினாலே உன்னை தூக்கி உள்ள போட்டு மிதிக்கலாம். இந்த போக்சோ சட்டத்தினுடைய 11-12 பிரிவுகள் இதை சொல்லுது. இதை மறைச்சா 6 3 வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். 21 பிரிவு சொல்லுது. இப்ப இந்த ஸ்கூல் என்ன பண்ணிருக்கு? மறைச்சிருக்கு. அப்ப ஸ்கூல்ல இருக்கிற உயர் அதிகாரிகளை, உயர் மட்டத்தில் இருக்கிற பணிபுரிகின்றவர்களை எல்லாம் தூக்கி உள்ள போடுங்கன்ற அந்த ஆசிரியருக்கு எவ்வளவு தண்டனையோ அதே அளவுக்கு தண்டனை இவர்களுக்கு கிடைக்கணும். இந்த போக்சோ சட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் எடுத்துறீங்களா, அடிப்படையாக அது சில விஷயங்களை முன்வைக்கிறது. என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் குற்றவாளிகளாக இருந்தால் கடுமையான தண்டனை தெரியுமா? பேரண்ட்ஸ், குழந்தைகள் மீது பாலியல் சுரண்டல பேரண்ட்ஸும் பண்றாங்க. இப்போ அது அதிகரிச்சு போச்சு, அதை குறித்து தனியாக நம்ம பேசுவோம். அது ஒரு பெரிய அறிக்கையே வந்திருக்கு, அரசு கொடுத்த அறிக்கை. பேரண்ட்ஸ், சொந்தக்காரன், மாமி மச்சேன் சித்தப்பையன் தாத்தையும் பெரியப்பே அப்படின்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த சொந்தக்காரங்க. அதுக்கப்புறம் வாத்தியார், மருத்துவர், போலீஸ்காரரு, இந்த 5 இந்த குற்றத்தை செஞ்சா அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்லுது. ஏன் குழந்தைங்க டாக்டர் அடிக்கடி குடிப்போம், பள்ளிக்கூடத்தில் எப்பயும் இருக்கிறாங்க, காவல்துறையினர் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள், பெற்றோரும் உறவினர்களும் குழந்தையோட நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, எப்போதும் அவங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டியவங்க. இந்த பாதுகாப்பாக வைக்க வேண்டிய இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைகள் மீது கை வச்சா உள்ளத்துக்கு போட்டு மிதிக்கணும்னு சொல்ற சட்டம் தான் போக்சோ சட்டம். செய்கிறோமா? அந்த சட்ட பிரகாரம் நம்ம வந்து கம்ப்ளைண்டாவது கொடுக்குறோமா? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இதுக்கிடையே என்ன நம்ம சிக்கலே, நீதிமன்றங்கள் குண்டக்க மண்டக வழக்குகளை தீர்ப்பு சொல்றது. என்ன, மும்பை உயர்நீதிமன்றம், நாக்பூரோட கிளை, உயர்நீதிமன்றத்தினுடைய நாக்பூர் கிளை, அந்த நாக்பூர் கிளை ஒரு 2-3 தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதில் ஒரு தீர்ப்பு
ட்ரெஸ்ஸ களையாம குழந்தைகளுடைய உறுப்புகளை தொட்டா அது போக்சோ சட்டத்துல வராது. குழந்தைகளை கூப்பிட்டு ஜிப்ப கழட்ட சொன்னா அதுவும் போக்சோ சட்டத்துல வராது. இது நீதிமன்றமா இல்ல குப்பை கொட்டுற கூடமா? குழந்தைகள் வன்புணர்வு செய்யப்பட்டா பாதி பேர் வெளியே சொல்றது இல்ல. எங்கேயோ ஒருத்தர் குறைந்தபட்ச நீதிக்காக கோர்ட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்களை நிலைநிறுத்தி அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு நீதி கொடுக்க வேண்டியது நீதிமன்றத்தினுடைய கடமை இல்லையா? அதைதான் உச்ச நீதிமன்ற கையில் எடுத்து நாலு அட்டி போட்டு இது மாதிரியான ஆக்குவேடான தீர்ப்புகளால் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதியற்ற தன்மை அடையும். எனவே அந்த வேலையை நீங்க செய்யாதீங்கன்னு எச்சரிச்சு அவங்க கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைத்து விட்டார்கள். புரியுதுங்களா? என்ன கேவலமான தீர்ப்புகள்! இப்ப நீதிமன்றங்கள் எல்லாம் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வல்லுறவும் பாலியல் சுரண்டல்களும் அதிகரித்து வருகிற சூழ்நிலையில இந்த காவல் காக்க வேண்டிய அமைப்புகளும் எல்லாம் இன்னும் கூடுதல் பொறுப்போடு செய்ய வேண்டியிருக்குங்க. தமிழகத்தினுடைய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கைகள் இல்லை. அது என்ன குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கை? பள்ளி குழந்தைகளை பாதுகாப்பதற்கான, இது கல்லூரியும் சேர்க்கப்படணும், அங்கேயும் பாலியல் அத்துமீறல் இருக்கு. அப்ப கல்லூரி பள்ளிக்கூட குழந்தைகளை, கல்வி நிலையங்கள் இருக்கிற குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான சிறப்பு திட்டங்களை நாம் கொண்டு வர வேண்டும், சிறப்பு கொள்கைகளை அரசு கொண்டு வர வேண்டும். இது ரொம்ப முக்கியமான இடம். தனியாக இவற்றை விசாரிப்பதற்கென்று தனியாக குழுக்களை உண்டாக்கணும். போக்சோ சட்டத்தை வந்து போட்டுட்டு அவங்க அந்த சட்டத்தை பத்தி எதுவுமே தெரியாம தெருவில் தெரிஞ்சுட்டு அந்த முதல் தகவல் அறிக்கை அறகுறைமா பண்ணி குற்றவாளிகளை தப்பிக்க வச்சிடறாங்க. அப்ப அதுக்கான பயிற்சியும் நம்ம கொடுக்கணும். காவல் நிலையங்கள்ல உடனடியாக விசாரிப்பதற்கான கைட்லைனோட நம்பர் கொடுக்கணும். இந்த குழந்தைகள் மீதான தாக்குதல் நடந்துச்சுன்னா நாம வந்து ஹெல்ப்லைன் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்ல இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட சைல்டு ரைட்ஸ் கமிஷன் கொண்டு வரப்பட்ட ஹெல்ப்லைனு, அது குழந்தைகள் பாதுகாப்பு மன்றத்தினால கொடுக்கப்பட்டது. அந்த அது வந்து 10 9 8 அப்படி, சரிங்களா? ஆனா அதே போல பள்ளி குழந்தைகள் மீதான அத்துமீறல்களை அவர்கள் உடனடியாக சொல்றதுக்கு ஒரு நம்பரை அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ஆன்லைன் வழியாகவோ பெட்டிஷன் கொடுக்குற மாதிரியாகவோ ஒரு எளிமைப்படுத்தின ஒரு நம்பர் கொடுக்கணும். அவங்க உடனே டோல் ஃப்ரீ நம்பரில் உடனே ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கணும். அதை பள்ளிக்கூடங்களில் எங்கே பார்த்தாலும் அந்த நம்பரை பதிவு செஞ்சு வச்சுருக்கணும். அவர்கள் மீதான நடக்கிற அத்தனை குற்றச்சாட்டுகளையும் உடனடியாக கையில் எடுத்து அதுக்கு தீர்வு காணணும், சரிங்களா? பேரண்ட்ஸு புளியங்கா பிடிக்கிற வேலையை பார்க்குறோம். குழந்தைகளோடு அன்றாடம் உரையாட வேண்டும். குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம முதல்ல அவங்களோட டிஸ்கஷனில் இருக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதே இன்னைக்கு என்னப்பா நடந்துச்சு, நல்லா இருந்துச்சா ஸ்கூலு, பிள்ளைங்க நல்லா இருந்தாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருந்தாங்களா, உன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு இதெல்லாம் உரையாடலை கொண்டு வரணும். ஒரு ஸ்பேஸை உருவாக்கணும் வீட்டுக்குள்ளே. குழந்தைகள் பயமே இல்லாமல் நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோருக்கும் உண்டு. ஏன்னா பெரும்பான்மையான இது மாதிரியான பாலியல் சுரண்டல் வழக்குகள் பேரண்ட்ஸ்ன்னு சொல்ல பயந்துக்கிட்டு அதிகமாக போய் ஒரு 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 எல்லையை தாண்ட பிறகு தான் நமக்கு தெரிய வருது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா பேரண்ட்ஸ் வீட்டில் உட்காந்து இந்த குழந்தைகளோடு உரையாடுகிற ஸ்பேஸை உருவாக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது. இப்போ இதெல்லாம் செய்யணும். அரசு தன் பங்கை செய்யணும், சமூகம் தன் பங்கை செய்யணும். செய்யும்போது தான் குழந்தைகள் மீது நடத்தப்படுகிற இது மாதிரியான பாலியல் சுரண்டல்கள் என்பது தடுத்து நிறுத்தப்படும், அதனுடைய ரேஷியோ குறையும். அதை செய்கிறதுக்கு நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் தோழர்கள்.